கொரோனாவோட தொற்று நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இந்த கொரோனா செகண்ட் வேவ்ல பல பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் வர செய்தி வந்து தினமும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் கோவிட் பாசிட்டிவ் வந்து அவங்க குணமடைறாங்க அப்படின்ற ஹாப்பி நியூஸை செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு, இன்னொரு பக்கம் கொரோனா பாசிட்டிவ் வந்து ட்ரீட்மெண்ட் பலனின்றி இறந்து போறாங்க அப்படின்ற செய்தி நம்ம தினமும் கேட்டுட்டு இருக்கோம். என்னதான் சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தாலும் பல பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு. அண்ட் இன்னும் சில பேர் இந்த கொரோனாவை ரொம்பவே அலட்சியமா நினைச்சுக்கிறாங்க, அது ரொம்பவே ஒரு பெரிய தப்பு அப்படின்ட்டு பல பேர் சோசியல் மீடியால ரிக்வஸ்டா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க சேஃபா இருக்கணும் அப்படின்ட்டு. நாளுக்கு நாள் கொரோனா பாசிட்டிவ் கேசஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. அண்ட் நாளுக்கு நாள் டெத் ரேட்ஸும் நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு மாற்றம் உருவாக்கணும் அப்படின்னா அந்த மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு பல பேர் ரிக்வஸ்டா எடுத்து வைக்கிறாங்க. அந்த வகையில அஸ்வின் அவர்கள் ஒரு பெரிய ரிக்வஸ்ட் எடுத்து வச்சிருந்தாரு. ரீசெண்டா தான் அவருக்கு 2 முறை கொரோனா பாசிட்டிவ் வந்து வீட்டுக்குள்ளேயே ட்ரீட்மெண்ட் எடுத்து பூர்ண குணம் அடைஞ்சிட்டாரு. அவர் ஒரு பெரிய ரிக்வஸ்ட் எடுத்து வச்சிருந்தாரு, போதும் இதுக்கு மேல நிறைய பீப்புளை இழக்க முடியாது, தயவு செஞ்சு இந்த பாண்டமிக்கை புரிஞ்சுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, வீட்லயே இருங்க, சேஃபா இருங்க, சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய ரிக்வஸ்ட் எடுத்து வச்சிருந்தாங்க. ஜூலி அவர்கள், இப்ப சமீபத்துல இறந்து போன நிதீஷ் வீரா அவர்களும் சரி, சிந்து அவர்களும் சரி, இவங்க ரெண்டு பேரோட பிக்சரை ஷேர் பண்ணிட்டு, ரொம்பவே கொடூரமா இருக்கு இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும் போது, அவங்க ஃபேமிலிக்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய இழப்பா இருக்கும், அவங்க ஃபேமிலிக்கு போதுமான ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்பவே வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களோட இரங்கலோட சேர்ந்து ஒரு ரிக்வஸ்டாவும் எடுத்து வைக்கிறாங்க. அதாவது எல்லாருமே சேஃபா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆக்டர் பிரசன்னா அவர்கள், இந்த கோவிட் பீரியட்ல நிறைய டிஸ்ஹார்ட்டனிங் நியூஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், தயவு செஞ்சு எல்லாருமே சேஃபா இருங்க அப்படின்ட்டு ஒரு ரிக்வஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. டான்சர் சதீஷ் அவர்கள், இந்த வேக்சின் பத்தி டிபேட் எல்லாம் பண்ண வேணாம், எது பெஸ்ட் எது வர்ஸ்ட் அப்படின்னு பேசுறதுல இப்போ அந்த டைம் இல்ல, எந்த வேக்சின் கிடைக்குதோ எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அதை தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்து வர வேக்சினுக்காக இவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு நீங்க வேக்சினேட் பண்ணிக்கிறது தான் நல்லது. அண்ட் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, யாருமே இங்க டாக்டர்ஸோ சயின்டிஸ்டோ இல்ல, லாக்டவுன்ல நீங்க எல்லாருமே சேஃபா இருங்க, பிளீஸ் கெட் வேக்சினேட்டட் அப்படின்ட்டு ஒரு ரிக்வஸ்ட் எடுத்து வச்சிருந்தாங்க. ரம்யா பாண்டியன் அவர்கள், நிறைய கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், எல்லாருமே வீட்லயே இருங்க, சேஃபா இருங்க அப்படின்ட்டு ஒரு ரிக்வஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. அபிராமி அவர்கள், நீங்க ஹாப்பியா இருங்க, உங்களோட லவ்ட் ஒன்ஸ் வந்து சேஃபா இருக்காங்க, நீங்க தேங்க்ஃபுல்லா இருங்க, நீங்க வீட்டுல சேஃபா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஃபுட் கிடைக்குது அப்படின்ட்டு சந்தோஷப்படுங்க. அபிராமி அவர்கள் ரொம்பவே ஒரு ஆதங்கத்தோட அவங்களோட ரிக்வஸ்ட் எடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு சில பேர் எல்லாம் மாஸ்க் போடணுமா அப்படின்னு கேக்குறாங்க, இன்னொரு சில பேர் எல்லாம் கிளாத் மாஸ்கே போடலாமே அப்படின்லாம் சொல்றாங்க, ஆனா நீங்க N95 மாஸ்க் தான் யூஸ் பண்ணணும், அதுவும் டபுள் மாஸ்கிங் வந்து மஸ்ட். அது மட்டும் இல்லாம லாக்டவுனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம தேவையில்லாம சுத்துறது, ஒரு வேலிட் ரீசன் இல்லாம சுத்துறது எல்லாம் ரொம்பவே பெரிய தப்பு. ஒரு சில பேர் வந்து இது பக்கத்து வீடு தானே, ஃப்ரெண்டு வீடு தானே, சேஃபா தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்க போறீங்க, ஆனா உங்களோட லைஃபுமே நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, மத்தவங்களோட லைஃபுமே நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களை சுத்தி ஒரு ஃபேமிலியே இருக்கு, நிறைய பேரும் இருக்காங்க, அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய பாயிண்ட் அவுட் பண்ணலாம், நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா லாங் ஸ்டோரி ஷார்ட், நீங்க வந்து பெரிய இன்டெலிஜென்ட் நினைச்சுக்கிட்டு இந்த கோவிட் எல்லாம் சும்மாப்பா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு ஸ்டே அவே ஃப்ரம் மீ, என்ன கான்டாக்ட் பண்ணோம் கூட நீங்க கிட்டவே வராதிங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு கோவத்தோட அதை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஹாப்பியா இருங்க, உங்களோட லவ்ட் ஒன்ஸ் வந்து சேஃபா இருக்காங்க, நீங்க தேங்க்ஃபுல்லா இருக்கணும், நீங்க ஒரு வீட்டுல வந்து சேஃபா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃபுட்டும் கிடைக்குது, உங்களோட லைஃபையும் உங்களோட பிளெஸிங்ஸையும் வந்து இஷ்டத்துக்கு நீங்க நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது எது நம்மளோட லாஸ்ட் மூமெண்ட் அப்படின்ட்டு, இது ஹாஷா இருந்தாலும் ட்ரூத் இதுதான், தயவு செஞ்சு எல்லாருமே சேஃபா இருங்க அப்படின்ட்டு அவங்க ரிக்வஸ்ட் எடுத்து வச்சாங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள், நம்ம நிறைய லாசஸ் பார்த்துட்டோம், ரொம்பவே ஒரு கொடூரமான சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம், எல்லாருமே சேஃபா இருங்க, சீக்கிரமா நம்மளோட சிம்டம்ஸ கண்டுபிடிக்கிறது ஒரு பெஸ்ட் கீ, அதை ரொம்பவே கேர்லெஸ்ஸா விட்டுடாதீங்க, ஏர்லி சிம்டம்ஸ் மதிச்சுட்டு நீங்களே ட்ரீட் பண்ணிக்கோங்க, அதை விட ஒரு பெரிய ஹெல்ப் கண்டிப்பா எதுவும் இருக்காது. கண்டிப்பா இந்த செயினை நம்ம பிரேக் பண்ணலாம், மாஸ்க் போடுங்க, வீட்டுல சேஃபா இருங்க, கூடி சீக்கிரமா வேக்சினேட் பண்ணிக்கோங்க, இது நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கடந்து வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு ரிக்வஸ்டும் எடுத்து வச்சிருந்தாங்க. விஷ்ணு விஷால் அவர்களோட ஒய்ஃப் ஆன ஜுவாலா கட்டா அவர்கள் ஒரு ரிக்வஸ்டோட சேர்ந்து ஒரு சாரி மெசேஜையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய சொல்லணும்னு இருக்கேன், ஆனா இந்த டைம்ல எனக்கு எதுவுமே சொல்ல தோணல, சாரியை தவிர. நிறைய பேர் பர்சனல் லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இல்லாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சாரி மட்டும்தான் என்னால இப்ப சொல்ல முடியுது அப்படின்ட்டு அவங்களோட சோகத்தையும் ஒரு ரிக்வஸ்டும் எடுத்து வைக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து பல பேர் சொல்ற ஒரே ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு எல்லாருமே அலட்சியமா எடுத்துக்காதீங்க, இந்த செகண்ட் வேவ் வந்து போக போக இன்னும் கொடூரமா ஆகலாம், இல்ல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது.
முடியாது. நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்தவங்க லைஃபையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பல பேர் ரிக்வெஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க.